Hi friends, welcome to QB channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிறிஸ்பியான அண்ட் டேஸ்டியான மரவள்ளி கிழங்கடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மரவள்ளி கிழங்கு தான். இது ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால இதோட வந்து பெனிஃபிட்ஸ் யாருக்கும் அவ்வளோவா தெரிகிறதில்ல. இந்த கிழங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு சத்துக்கள் நிறையவே இருக்குது. முக்கியமாக நார்ச்சத்து, இரும்பு சத்து, அனிமியாக உள்ளவங்க இந்த கிழங்கை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது மூலமாக நிறைய பிளட் சர்க்குலேஷன் அண்ட் பிளட் இம்ப்ரூவைஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இந்த கிழங்கு கண்டிப்பாக சாப்பிட்ணும். இந்த அடைய செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 200 கிராம் புழுங்கலரிசி எடுத்துக்கிறேன். அப்புறம் 50 கிராம் கல்லப்பருப்பு, 50 கிராம் தோவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையுமே தண்ணியில் ஹாஃப் அன் அவர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோடய தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு நல்ல கொரக்கொரப்பான மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 6-7 பெரிய பல்லாரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். தேவையான கிஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் பொடியை நறுக்கி கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு மேல் தோல் ரொம்ப வந்துட்டு அழுத்தமாக இருக்கும், அதனால் அதை வந்துட்டு மேல உள்ள தோல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த பீல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்துட்டு இந்த கேரட் சீவுறதால வந்துட்டு துருவி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் போட்டாலும் ஓகே, தென் மிக்ஸியில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு மரவள்ளி கிழங்கு துருவியாச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அந்த மாவில். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது கூட சேர்த்து நம்ம தனி மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கூடவும் குறைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்துட்டு மாவை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளோட அடை வந்துட்டு நல்லா வரும். இப்போ இந்த மாவை வந்துட்டு இப்போ இதில் வீடியோவில் தெரிகிற அளவுக்கு மாவு வந்துட்டு இந்தளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்கணும். மாவு நல்லா வந்துட்டு கலக்கிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்துட்டு ஒரு தவா ஹீட் பண்ணிக்கிட்டு தோசைக்கல்ல வந்துட்டு நம்ம ஊற்றிடலாம். ஒருவேளை உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு பிடிக்கலை, எனக்கு நார்மலில் அடைய போதும் அப்படின்னா நீங்கள் அந்த மரவள்ளி கிழங்கு கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அரிசி, கல்லப்பருப்பு, தோவம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நம்ம ஆட் பண்ணோன்னே எல்லாத்தையுமே கூட சேர்த்து நீங்கள் வந்து இதே மாதிரி அடையவே ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் மரவள்ளி கிழங்கு சேர்த்து சாப்பிடும்போது இது இன்னும் ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். தேவையான அளவுக்கு இதில் வந்து நல்லாவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அடை வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு இருக்கும். அதனால் நிறையாவே வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா அடை வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். உடனே வந்து திருப்பி போட்டாதீங்க, அடை வந்து உடஞ்சிரும். நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போடுங்க. அப்போ தான் அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு மாறும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்கவேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அந்த சைடும் வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட மரவள்ளி கிழங்காடை ரெடி. இது வந்துட்டு நம்மளோட சீனியை வச்சும் அப்படி இல்லைன்னா சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.